ஓகே ஹாய் கைஸ் ஸோ எல்லாம் ஹாய் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து ஒரு புது புதுசாக ஐ மீன் நம்ம டீமுக்கு பார்த்தீங்க இது புதுசான ஒரு வீடியோ அப்படின்னா இப்போ என்னத்த பண்ண போகணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பிக் பாஸ் டைல சொன்னான் மணி 5:05 ஒரே நாள்ல பத்து கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல வந்திருக்கோம் அந்த ஒரு 24 ஹவர்ஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அந்த ஒரு கேப்ல தான் இந்த வீடியோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் வந்து எல்லாமே ஒரே ட்ரெஸ் ஒரே லைட்டிங் ஒரே மாதிரி இருக்கும் அந்த இதெல்லாம் அப்ப கேக்குது என்னது எல்லாத்துலயும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஓகே சோ இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் விஷயமான ஒரு இது பண்ண போறோம் ரியாக்
இப்போ நம்ம ஒரு இந்த கிருப கிருப பாட்டுலாம் இருக்கும்ல அந்த பாட்டு இல்ல அந்த மாதிரியான பாட்டு அப்பாலை பூ சாத்தானே அந்த மாதிரி பாட்டுலாம் இருக்கும். ஐயோ ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பாட்டு பார்த்துப்போம். அதுல என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது, பட் ஏதோ அதை வச்சா நம்ம வந்து என்ஜாய் பண்றோம் சரியா. அந்த வகையில வந்து ஒரு ஜூலை மாசம் போல ஒரு பாட்டு வந்து கண்ணில் பட்டுச்சு, சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ்ல அந்த பாட்டு எடுத்துருக்காங்க. பாட்டுல வந்து திப்பு படிக்குது. இப்போ வந்து பயங்கரமா ஒரு சிங்கர், நம்ம நைட் ஸ்கிட்ல இருந்து பாத்துருவோம், பயங்கரமான சிங்கர் அவரு. ஸோ வந்து அவரு வந்து பாடியிருக்காரு பாட்டு. இப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்த பாட்டோட கோரியோகிராஃப் பார்க்க போறோம், கோரியோகிராஃப்னா டான்ஸ் பார்க்க போறோம், பாட்டோட லிரிக் பார்க்க போறோம். ஸோ நம்ம இருக்கிற நம்ம வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் சரியா, நம்ம வந்து இதை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். என்ன சொல்ல வராங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சக்சஸ்ன்ற பாட்டு மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்க போறோம் சரியா. நம்ம இந்த வீடியோ வைக்க போறோம். இந்த படம் வந்து எந்த படத்துல பாட்டு, நாலு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்துல ஒரு பாட்டு தான். ஏழாம் மாசம் போல வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டியா போய்கிட்டு இருந்துச்சு, மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா போட்டிருந்தாங்க, இந்த கூகுள்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சக்சஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். என்னன்னா இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கலாமா? ஓகே, இந்த பாட்டு நான் இப்ப வைக்க போறேன். நீ ஜெயிச்சா ஓ ஊருக்கு பெருமை, நீ ஜெயிச்சா
நிறைய இருக்கு என்ன கவனிச்சீங்க இதுல இல்ல வந்தாரு காலத்துக்குள்ள கவுண்ட் விட்டாங்க அவர் ஒருத்தரை எத்தனை அந்த ஃபோஸ்ல கவுண்ட் விட்டாங்க விஜயகாந்த்ல இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க எல்லாம் ரசிச்சிருக்காங்க காரணம் வந்து அந்த அவங்க எல்லாமே கும்பலா ஒத்திக்கிட்டு இருப்பாங்க என்னன்னா எல்லாம் வந்து இந்த வத்தம் புடிச்சு ஒரு லாட்ல அதுவுமே அந்த அளவுக்கு ஒரு கேப்ல இருக்காங்க அது எல்லாமே வந்து எல்லாரும் வந்து ஃபைட்டிங்கோட ஏதோ சீட்டு கட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க பட் அதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா லிரிக்ல இந்த என் ஊருக்கு நான் ஜெயிச்சா என் ஊருக்கு பெருமை நீ ஜெயிச்சா உன் ஊருக்கு பெருமை அதுக்கப்புறமா அவன் சொல்றாரு நீ நான் தமிழ்நாடு தான் தான் புரியலையே இப்ப ஊருக்காக ஜெயிக்குமா நாட்டுக்காக ஜெயிக்குமா ஓகே இப்ப தொடர்ந்து பார்ப்போம் யாரு ஜாதி கிழமை படம் கதை புரிஞ்சா அவரு டான்ஸ் அவர் மூமெண்ட் இதை பார்த்து படம் கதை புரிஞ்சு படத்தோட கதையை சொல்ல போறாங்க அதாவது வந்து மேபி இப்படி இருக்கலாம்ன்ற ஒரு சஜஷன் இப்படி இருக்கலாம் அவரு கோமாளி படம் மாதிரி பல வருஷமா கோமாளி எடுத்து இப்போ வரும்போது ஒரு 10 வயசு குழந்தையா நடந்துக்கிறாரு அதனால தான் அந்த நடனம் அவர் பண்றது அந்த குழந்தைங்க சின்ன வயசுல மாஸ்க் கட்டணும் ஒருத்தர் வச்ச 10 பேர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க அப்படியே இருக்கலாம் அப்படின்றீங்க இல்லைங்களா நமக்கு சஞ்சய் நடித்தால் வசூல் சக்சஸ் முதல் இருந்த அப்பப்ப ஏதாவது நடக்கும் போதெல்லாம் அமைதியா இருந்த நீ கபடி காஸ்டியூம்ல மட்டும் தான் நீ லாஜிக் பாக்குற இல்ல இல்ல ஐ மீன் வந்து நான் பாக்கல காஸ்டியூம் சரி நான் பண்ணி இதை சொல்ல மாதிரி நான் ஏதோ சொல்ல பாத்தீங்க நான் சக்சஸ் ஸ்பீச்ல சக்சஸ் அதனால success, 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 success
அவர் வந்து தொட்டாரு சுத்தி தான் நிக்கிறாங்க அவர் யாருமே பிடிக்கலையா என்ன ஒரே சத்தம் கிழிஞ்சு வந்துடும் குழந்தைங்களை ஊக்குவிக்கணும்ல மக்களுக்கு கருத்து சொல்றாரு ஸோ குழந்தைங்களையும் ஊக்கப்படுத்தணும்ல ஸோ அதுக்காக அந்த டான்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்கலாம் ஸ்கூல்ல கத்துக்கிட்டாங்க எப்படி அதாவது ஹவுஸ்ஃபுல் பர்சன் அவர் அவர் மூவிஸ்னா ஹவுஸ்ஃபுல் போல அவர் வசூலில் சக்சஸ் அப்படின்றது படத்துக்கு ஸோ அவரு கண்டிப்பா மக்களுக்காக பண்ண வேண்டியது இருக்காங்க எல்லாமே பையனுக்கு ஒரு ஊக்கம் வைக்கணும்ன்றதுக்காக நம்ம சஞ்சய் சார் என்ன பண்ணிருக்காரு அந்த சக்சஸ் வரும்போது அந்த பையனையும் சொல்லிருக்காரு அவரோட பையனா இருக்கும் மேபி உண்மையா சொல்லணும்னா இந்த பாட்டை வந்து வீடியோ பார்க்காம தனியா கேட்டு உண்மையா சூப்பரா இருக்கும் பாட்டு வந்து உண்மையா சூப்பரா இருந்துச்சு பாட்டு வந்து தனியா கேட்ட உண்மையாவே நல்லா இருக்கும் ஆனா இப்போ இந்த பாட்டு வந்து ஆடியோ மிஸ் ஆச்சு வீடியோ ஒன்று வரல அப்படின்ட்டுனா வீடியோ காமிக்கும் போது மனசு ஓடிச்சு போட்டு பாக்குறப்போ என்னடா இது எப்படி இருக்கு நம்ம பாட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படின்ட்டு என்ன அப்படி அப்படின்னாக்கா இந்த ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு நிறைய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிருக்குது இல்ல டிஸ்டர்ப் பண்ணாத விஷயம் நிறைய பேருக்கு இந்த பாட்டு சக்சஸா தான் இருந்திருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் சாங்கா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா இதுல வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தாலும் பாசிட்டிவா நிறைய விஷயம் இருக்கு இதுல லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் கூட நிறைய பாசிட்டிவா இருக்கு ஆனா வீடியோ இப்படி இருக்குறதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல எனக்கு என்னன்னா வந்து இந்த சாங் ஒரு மோட்டிவேஷனல் சாங் தான் எப்படின்னா நம்ம முன்ன கேட்போம்ல இந்த சரத்குமார் சாங் மூவிஸ் பார்க்கும்போது இந்த அந்த ஒரு டைப்ல பேரரசு மூவிலாம் பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இது வராது அந்த ஒரு ஸ்டைலில் சூப்பராக இருக்கு தன்னம்பிக்கை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த பாட்டு எப்படி எல்லாருக்கும் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல இது எப்படி கண்டுபிடி எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி நிறைய பாட்டு இருக்கும் நிறைய படத்தில் இன்னும் பல விஷயங்கள் அதான் அந்த மாதிரி இருக்கும் நிறையா பாட்டுகள் இந்த மாதிரி அது வந்து இப்போ நம்மளும் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி விட்டுரும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏன் எதுக்கு ட்ரெண்ட் ஆகி விட்டுறோம் அப்படின்னு சொல்லாம ஒரு ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளும் பார்த்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் மறக்காம மறந்துருக்கு ஒரு விஷயம் என்னன்னா கண்ணுல வந்து ஈயத்தையும் ஊத்திக்கிட்டு கண்ணுல ஊத்துனது ஐமோன்னு நினைச்சுக்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது நீங்க ஒருத்தது காட்டிட்டு பரவாயில்ல இதை மட்டும் எடுத்துங்க எல்லாம் யாருக்காக நம்ம பாக்குற வியூஸ்க்காக
மட்டும் தான் அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ், பாய்.